வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் Jan 23 மண்டே மார்க்கெட் 9:15 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகுது. மார்க்கெட் நல்ல ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ப்ரீயஸாக அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் அப்போ க்ளோசிங்கில் ஒரு செல்லிங் ட்ரெண்டில் முடிஞ்சது. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு பை காலாக ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வரும், கால் வரையில் சிக்னல் மாதிரி வரும். ஸோ பை ட்ரெண்டுன்றனால க்ரீன் சிக்னல் மாதிரி நமக்கு வந்திருக்கு. இதில் என்ட்ரி பாயிண்ட் 2 டார்கெட் ஸ்டாப்லாஸ் கிடச்சிருக்கு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே, செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட், ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காக கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை அதை அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துரும். இதை பார்த்துட்டு இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இப்போ இதில் என்ட்ரி பாயிண்ட் 42.845 வந்திருக்கு, அதில் நீங்கள் ஆர்டர் போடுவீங்க. அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த கால் ஆப்ஷனை ப்ரீமியம் பே பண்ணி வாங்க முடியுதோ நீங்கள் அதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அர்த்த மணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோவான மார்க்கெட்லையும் 100 பாயிண்ட் மூவ் பண்ணையில் நமக்கு ஒரு 40 பாயிண்ட் கிட்டக்க எதிர்பார்க்க முடியும் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு பை கால் 42.845 வந்திருக்கு, ஃபஸ்ட் டார்கெட் 9:52 இருக்குது. ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 35 மினிட்ஸ் கழித்து நமக்கு பை கால் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. டைம் வந்து 9:50 AM. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் 9:30 அப்புறம் தான் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷன் கூட சொல்லலாம், அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. நமக்கு இப்போ 42.950 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டிலையும் 9:16 பை கால் ஜென்ரேட் ஆச்சு. 18,123 அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக கிடச்சிச்சு. அது 168 வரைக்கும், அதாவது ஒரு 45 பாயிண்ட் கிட்டக்க பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸ், கமாடிட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த சிக்னலை வச்சு பார்த்துக்கலாம். அதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு உங்களுடைய இன்ட்ராடேவை நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.